தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைக்கணும், எண்ணில் நல்ல கதைக்கு அது மறுவற்றிய இரண்டு மனிதர்கள் ஒரு இடத்தை வாங்குறாங்க. அப்படி வாங்கிய பிறகு இதை வந்து ஆத்தூரில் வாஸ்து பார்த்து ஒரு அனுபவம், சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆத்தூர். இரண்டு இடங்களை வாங்கிய பிறகு இருவரும் ஒட்டி அமைப்பில் ஒன்றாக வீடு கட்டிடுறாங்க. இடம் வந்து 10,000 நில, மனையை பார்த்திங்கன்னா 45 அடி அகலத்தில் இருக்குது, 22 அடி ஒவ்வொருவருக்கும் பிரிச்சுக்கிறாங்க. கட்டும்பொழுது என்ன பண்ணுறாங்க, தெற்கு பார்த்த மனை மேற்கில் ஒருவரும் கிழக்கில் ஒருவரும் கட்டுறாங்க. மொத்தமாக என்ன பண்ணுறாங்க, கிழக்கில் மட்டும் 2 அடி இடம் விட்டுறாங்க, மேற்கில் இருக்கிறவர் ஒட்டி கட்டிடுறாரு, கிழக்கில் இருக்கிறவர் அவரோட எல்லைக்கு தகுந்தாப்போ கட்டிடுறாரு. மேற்கில் இருக்கிற மேற்கு புறத்தில் இருக்கிற என்ன செய்கிறான்னு சொன்னிங்கன்னா, கிழக்கு ஒட்டி அமைப்பில் அந்த வீடை கட்டிடுறாங்க. இது வந்து மிக மிக தவறு. ஒரு இல்லம் வந்து நம்ம வந்து சேர்ந்து கட்டும் பொழுது ஒரு சுவர், அவங்களோட கணக்கு வந்து ஒரு சுவர் மிச்சமாகுது இல்லைங்களா, தெற்கு வாசல் வச்சு கட்டும் பொழுது ஒரு சுவர் மிச்சமாயிருது. அதுக்காக செலவுகள் குறையிறதுனால ரெண்டு பேரும் இணைஞ்சு அந்த பொது சுவராக போடுறாங்க. அப்படி போடுகிற பொழுது அது மொத்தமாகவே கிழக்கு மூடப்பட்ட வீடாக மாறிவிடுகிறது. இந்த வீடு கட்டிய பிறகு இவருடைய நண்பருக்கு, இவருக்கும் அவருக்குடைய இருக்கக்கூடிய உறவு வந்து உறவுகளில் ஒரு தொடர்பு இல்லாமல் போய்விடுகிறது. எப்பவுமே ஒரு கணக்கு உண்டுங்க வாஸ்துவில், நம்ம வீடு எப்படி இருக்கிறதோ அதுபோல் தான் நம்முடைய நண்பர்கள் வீடு, உறவினர்கள் வீடு, நெருக்கமான நண்பர்கள் வீடு, நெருங்கிய உறவினர்களோட வீடு, மாமனார் மாமியார் வீடு, சகோதரிகளோட அண்ணன் தம்பியோட வீடெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நமக்கு பெரிய ஒரு தொடர்புகள் இருக்காது. நம்ம இருக்கக்கூடிய வீடும் அவர்கள் இருக்கக்கூடிய வீடும் ஒரு விதத்தில் பிரித்து விடுகிற நிகழ்வாக வாஸ்துவில் முடிந்துவிடும். இதுதான் மிக மிக முக்கியம். மேற்கில் இருக்கக்கூடிய நண்பர் தான் நம்மளை வாஸ்து பார்க்க அழைக்கிறார். போன பிறகு நம்ம வந்து சொல்கிறேன், புதிதாக நீங்கள் ஒரு சுற்றுச்சுவர் ஏற்படுத்தணும், வாஸ்து அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த கிழக்கில் இடம் இருக்கிறது போல் நம்ம அமைக்கணும், உங்கள் முடிந்தால் ஒரு டூ வீலர்னால் உள்ளே செல்கிற அளவுக்கு இடத்தை ஏற்படுத்திட்டு தான் நம்ம வந்து மாற்றிக்கணும், இல்லை இந்த வீட்டை அப்படியே உங்களுடைய நண்பருக்கு கொடுத்துட்டு நம்ம வேறு இடத்துல இடம் வாங்கி கட்டிக்கலாம். இந்த ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான், வேறு வகை கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த பதிவு எதற்காகன்னு சொன்னால், ஒரு இருவர் சேர்ந்து ஒரு வீடு கட்டுறீங்க, அல்லது இடம் குறைவாக இருக்கக்கூடிய இடத்துல வடக்குலேயோ கிழக்குலேயோ மற்றவர்களோட இடத்த தொட்ட அமைப்பில் எக்காரணம் கொண்டும் இல்லத்தை அமைக்கக்கூடாது. இது வாஸ்துவில் இருக்கக்கூடிய கிழக்கும் வடக்கும் அதிகம் இடம் வேண்டும் அப்படிங்கிற ஒரு விதிக்கு உள்ளே வரக்கூடிய ஒரு விஷயம். மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.